காலையில் மேக்ஸ் ஃபேஷன் ஆப்போட ஆஃபர் அலர்ட் வீடியோ ஒன்று வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதில் மெயினான டவுட் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து வாங்குறது எப்படி, ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் போட்டால் அதே ட்ரெஸ்ஸை ரெண்டாக வருமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, நான் இப்போ உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் ஒரு ஆர்டரு. இங்கே வந்து சைனில் நம்மளுக்கு எந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் பண்ண போறீங்க அதை கிளிக் பண்ணுமே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சைஸோ கலரோ ஏதாவது செலக்ட் பண்ணணும்னா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே இப்போ செலக்ட் பண்ணல, லோ டு ஹை மட்டும் கொடுத்துட்டு அதுலேருந்து ரெண்டு டிஷர்ட்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்க போகிறீங்களோ அது ரெண்டும் சேம் ப்ரைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து ஆர்டர் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நான் சேம் ப்ரைஸில் 149 ருபீஸ்க்கு இருக்க ரெண்டு டிஷர்ட் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணேன். அங்கேயே வந்து நம்மளுக்கு கார்ட்டில் ஆட் பண்ணதுமே 149 வந்து அப்படியே பாதிக்கு பாதியாக டிவைட் ஆகி 74.50 நம்மளுக்கு டிஸ்பிளேல வருது பாருங்க. ஸோ டோட்டலாக ரெண்டு டிஷர்ட்டுக்கும் சேர்த்து 149 மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு. 1000 ருபீஸ்க்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் வந்து வருது. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் 300 ருபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 300 ருபீஸ்க்கு நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணி பார்த்தா அப்போ வந்து 100 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் காட்டுது, 99. அதே வந்து 100 ருபீஸ்க்கு அந்த 149 நம்ம இப்போ டைரெக்டாக இப்போ நான் அந்த ரெண்டு டிஷர்ட் மட்டும் ஆர்டர் போட்டேன்னா எனக்கு ஷிப்பிங் சார்ஜே வந்து 149 வந்து வருது. அது இல்லாமல் கேஷ் ஆன் டெலிவரிக்கு 49 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரியும் வரக்கூடாது, ப்ளஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே டிஷர்ட்டை நீங்கள் வந்து கிளிக் அண்ட் கலெக்ட் ஆப்ஷன் மூலமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் கலெக்ட் அப்படின்றது வந்து பக்கத்தில் நியர்பைலாம் உங்களுக்கு மேக்ஸ் ஷோரூம் இருந்தது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிறது. இப்போ ஆர்டர் மட்டும் இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம், அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கான அட்ரஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் தஞ்சாவூர் இருக்கேன் அப்படின்னா தஞ்சாவூர் இருக்க மேக்ஸ் ஷோரூமோட அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கிளிக் அண்ட் கலெக்ட்ன்னு இருக்கிறது மேலே கிளிக் பண்ணதுமே கீழே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். 149 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். பேமெண்ட் வந்து நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிள் கிடையாது, நம்ம ப்ரீபேமெண்ட் தான் வந்து பண்ணணும். அடுத்ததான் வந்து நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது ஹையஸ்ட் அமௌண்ட்டோ அதுதான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம பை ஒன் கெட் ஒன் ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா வந்து சேம் ப்ரைஸில் வாங்கினா 50% ஆஃபர், ரெண்டு டிஷர்ட்டுமே வந்து 75 வாங்கலாம். அதே வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வாங்குறப்ப ஒரு டிஷர்ட் கூட நமக்கு 75 கிடையாது, ஒன்று வந்து 79 ஒன்று வந்து 89. ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட். அதனால் நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்க அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட்டுமே சேம் ப்ரைஸில் இருக்க மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணி தனித்தனியாக இப்போ ஒரே சேம் ப்ரைஸில் இருக்க ஒரு 4-5 ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எல்லாத்தையும் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை தனியாக வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கினதான் வந்து பெஸ்ட்டு. நான் இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து ப்ளேஸ் பண்ணேன். இதில் பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து ஒரு 4 டிஷர்ட் எடுத்தேன். ஒவ்வொரு டிஷர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 85 ருபீஸ்க்கு வந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே நம்ம நிறைய டைம் இந்த மேக்ஸ் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால மைக்ரெடிட்ஸில் வந்து 91 ருபீஸ் இருந்தது, அதுவுமே இப்போ டிஸ்கவுண்ட் ஆனிச்சு. ஸோ டோட்டலாக வந்து 247 தான் நான் பே பண்ணேன் இந்த 4 டிஷர்ட்டுக்கும். அப்போ ஒவ்வொரு டிஷர்ட்டோட அமௌண்ட்டுமே 61 ருபீஸ் தான் வருது. அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறப்பையும் அதை தனித்தனியாக வந்து ஆர்டர் வந்து கிளிக் அண்ட் கலெக்ட் மூலமா வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே பாதிக்கு பாதி ப்ரைஸில் தான் கிடச்சிது. எந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாலுமே இப்போ 549க்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணேன், ஒன்று 274 தான். அந்த மாதிரி தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் டவுட்ஸில் கேட்டிருந்தது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையும் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்.